ரிஷபராசி நேயர்கள், இந்த 2022 ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வருடமாக அமையக்கூடும். ராகு பகவான் உங்கள் ராசியிலிருந்து சஞ்சாரத்தை மேஷராசிக்கு மாற்றுகிறார். ஆகவே கடந்த 18 மாதங்களாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் மாறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பேரும் புகழும் வருவதோடு மட்டுமல்லாமல் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஏப்ரல், ஜூன், ஜூலை ஆகிய மாதங்கள் இந்த காலகட்டங்களில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் 2022 வருடம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு காலம் என்று சொல்லலாம். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவதும் காதல் திருமணங்கள் வெற்றியடைவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். திருமணமாகாத கன்னியர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இந்த வருடத்தில் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்கள் சாதகமான மாதங்களாக அமையும். குரு பகவானினுடைய மாற்றம் மீனராசிக்கு 11 இடத்தில் வருவதனால் லாபகரமான ஆண்டு என்று சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு பகவானினுடைய சஞ்சாரம் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒரு வருட காலத்திற்கு ரிஷபராசி நேயர்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும். வேலை மாற்றங்கள், திருமண யோகங்கள், குழந்தை பிறப்பு மற்றும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வசதிகள், இது அனைத்தும் ரிஷபராசி நேயர்களுக்கு நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய 2022 அமைகிறது. செய்ய வேண்டிய பரிகாரங்கள், பெண்கள் குறிப்பாக இந்த ரிஷபராசி பெண்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக வெள்ளிக்கிழமை தோறும் துர்கைக்கு தீபம் ஏற்றுவது, ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பு. மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இரண்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்ய உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பு. ரிஷபராசியில் திருமணமாகாத பெண்கள் குருவாயூருக்கு சென்று கிருஷ்ணருக்கு துலாபாரம் செலுத்துவதும் மற்றும் குழந்தை பிறப்பிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் குருவாயூருக்கு சென்று கிருஷ்ணரை தரிசனம் செய்துவிட்டு வருவது சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் திருச்செந்தூர் முருகனை ஒருமுறை சென்று தரிசனம் செய்து அங்கு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்ற குரு பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்கள் சாதகமான மாதங்களாக அமைகிறது. வருடத்தின் ஆரம்பத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய மாதங்களில் சற்று உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம். ராகு கேத்து பெயர்ச்சியின் பொழுது திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை தரிசனம் செய்வதோ அல்லது காலஹஸ்தி சென்று அங்கு உங்களுடைய பரிகாரங்களை மேற்கொள்வதோ சிறப்பு. கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் கஷேத்திரத்திற்கு சென்று ராகு கேத்து பெயர்ச்சியின் போது அர்ச்சனை செய்து கொண்டாலும் ராகு கேத்துவினால் வரக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே மனதில் சந்தோஷமும் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஒரு சிலர் தெய்வ பணிகளில் ஈடுபடுவது மற்றும் கும்பாபிஷேகங்களில் கலந்து கொள்வது இந்த வருடத்தில் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்களில் உல்லாச பயணங்கள் மேற்கொள்வது, விட்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது, இது அனைத்தும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கடந்த 18 மாதமாக இருந்த ராகு பகவான் மன உளைச்சலையும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளையும் உருவாக்கியிருக்கலாம். இந்த ராகு கேத்து பெயர்ச்சியானது ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் ஒன்று சேருவதற்கும் விட்டு பிரிந்து சென்ற காதலிகள் திரும்ப வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே ரிஷபராசி நேயர்கள் 2022 ஆண்டை நல்ல ஒரு மலர்ந்த முகத்துடனே வரவேற்கலாம்.